الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد جامعة منقول الأنوارين أستاذ நிர்வாகிகள், மாணவ கண்மணிகளுக்கு, மதுரை மாவட்ட மண்பை பேரவை உலமா பெருமக்களின் விருந்து உபசரிப்பு நிகழ்வு. இந்த நிகழ்வை நமது ஜாமியா மன்புள்ளவாரின் முதல்வர் ஷேஹு ஜாமியா ஷேஹுனா கடலூர் மாவட்ட அரசு காஜி ஹரித் கிப்லா அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருமாறு சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாதே மாவட்ட சார்பாக ஒரு அல்லாஹுடைய கலாமிலிருந்து சில ஆயத்தங்களை ஓதுவார். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال إبراهيم رب اجعل هذا البلد ذي زرع
ربنا ليقيم الصلاة فاجعل أفئدة من الناس أفئدة من الناس تهوي لعلهم يشكرون ربنا إنك تعلم ربنا إسماعيل وإسحاق إن ربي لسميع الدعاء رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரசூலல்லாஹ் ஹபீபுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கா ரசூலல்லாஹ்
والصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا سفيه الله الصلاة والسلام عليك يا أمي الله إن النبي يا رسولك النبي يا رسولك النبي يا رسولك النبي يا رسول الله دنيا بالبومانه آخرة بومانه ஒவ்வொரு நாளும் உண்மை காண அவளோடு ஏகத்தோடு பலிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் உண்மை காண ஆவலோடு பலிக்கின்றோம் யா முஸ்தபா யா முர்தவம் யா சனது யா முஸ்தபா யா முர்தவம் யா சனது யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் கண்களால் கவர்ந்த தன்னல் நபியே பாதங்கள் பரிசுத்தமாக்கும் நபியே செயலான நபியே பாவத்தை போக்கும் பாச நபியே கண்களால் கவர்ந்த தன்னல் நபியே பாதங்கள் பரிசுத்தமாக்கும் நபியே செயலான நபியே பாவத்தை போக்கும் பாசனபி படைத்ததும் உங்களினால் இந்த உன்னதின் சிறப்பும் உங்களினால் நாங்கள் பிறந்ததும் உங்களினால் எங்கள் நூரே முஹம்மது உங்களினால் உலகத்தை படைத்ததும் உங்களினால் இந்த உன்னதின் சிறப்பும் உங்களினால் நாங்கள் பிறந்ததும் உங்களினால் எங்கள் நூரே யா முஸ்தபா யா முர்தவா யா சனதி உலகில் ஜொலிக்கும் சுவனமம் எங்கள் மன்னருவாரும் மாமருநாதிசயமாம் எங்கள் மன்னருவாரும் மாமருநா உலகில் ஜொலிக்கும் சுவனமாம் எங்கள் மன்னருவாரும் மாமருநா எங்கள் அகிலத்தின் அமைதி அதிசயமாம் நம் அன்னருவாரும் மதுநாதரே துளவே காண கண்களுடன் நீ பிறந்தாரே அதுவே போதுமாயினிலே யா முஸ்தபா யா முர்தவம் யா சீதி யா சனதி யா முஸ்தபா யா முர்தவம் யா சீதி யா சனதி யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா
رسول الله يا حبيب الله. السلام عليكم. جزاكم الله خيرا. ஜாமியா மன்புல் அன்வாரின் உஸ்தாதுகள், நிர்வாகிகள், மாணவ கண்மணிகளுக்கு, முகவை மாவட்ட மண்பெண் பேரவையின் குலமா பொதுமக்களின் விருது உபசரிப்பு நிகழ்வை சீரும் சிறப்புடன் தலைமை ஏற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது ஆசிரியர் பெருந்தரை ஷேஃபுனா ஷேகுர் ஜாமியா ஹஜரத்துல்ல அவர்களே, இந்நிகழ்வினை முன்னிலைக்கின்ற நமது ஜாமியா மன்புல் அன்வார் நிர்வாகக்குழுவின் தலைவர், பாசத்துக்குரிய சகோதரர் ஏ முகமது சாதிக் பாய் அவர்களே, செயலாளர் பாசத்துக்குரிய அல்ஹாஜ் கே அமானுல்லா பாய் அவர்களே, பொருளாளர் நண்பர் மோலவி எஸ்ஏ அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்களே, நமது ஜாமியாவின் துணை முதல்வர் எனது ஆசிரியர் பெருந்தரை மௌலானா மௌலவி எஸ்ஏ சைஃபுல்லா ஹஜ்ரத் அவர்களே, நமது ஜாமியா மன்புல் அன்வாரின் மூத்த பேராசிரியர் மௌலானா மௌலவி ஹாஃபி தாரி ஹஜ்ரத் அவர்களே, நமது ஜாமியா மன்புல் அன்வாரின் மூத்த பேராசிரியர் மௌலானா மௌலவி ஹாஃபி ஏ முனவராசன் ஹஜ்ரத் அவர்களே, நமது ஜாமியா மன்புல் அன்வாரின் பேராசிரியர் ஃபசீஹுல் பயான் மௌலானா மௌலவி மியார் அப்துல் சமத் ஹஜ்ரத் அவர்களே, நமது ஜாமியா மன்புல் அன்வாரின் பேராசிரியர் மௌலானா மௌலவி ஹாஃபி முகமது காசிம் ஹஜ்ரத் அவர்களே, நமது ஜாமியா மன்புல் அன்வாரின் பேராசிரியர்கள் மௌலானா மௌலவி ஹாஃபி மாசமுல்லா ஹஜ்ரத், மௌலானா மௌலவி ஹுசைன் அஹமத் மதினி ஹஜ்ரத் அவர்கள், மௌலானா மௌலவி ஹாஃபி முகமது மோசின் ஹஜ்ரத், மற்றும் இவ்விழாவிற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழக மண்பை பேரவைக்கு ஒரு முன்மாதிரியாக செல்லக்கூடிய முகவை மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு சேவைகளை அங்கு இருக்கக்கூடிய மண்பைகளுக்கும் அங்கு இருக்கக்கூடிய உலமா பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு வகையில் சேவைகள் செய்து கொண்டிருக்கின்ற நமது ஜாமியா மன்புல் அன்வாரின் மீது பேரன்பும் நமது ஜாமியா மன்புல் அன்வாரின் முன்னேற்றத்தை விரும்பக்கூடிய நீ வந்திருக்கின்ற வெள்ளையிலிருந்து முகவை மாவட்ட உலமா பெருமக்களின் ஒரு ஜமாத் வந்திருக்கின்றது. அதிலே கண்ணியத்திற்குரிய மூத்த மன்பை மௌலானா மௌலவி அகமது ஷேக் மன்பை ஹஜ்ரத் அவர்களையும், மௌலவி ஹாஃபில் ஜலாலுதீன் மன்பை ஹஜ்ரத் அவர்களையும், மௌலவி ஹாஃபில் அக்பர் பாதுஷா மன்பை ஹஜ்ரத் அவர்களையும், மௌலவி அலி பாதுஷா மன்பை ஹஜ்ரத் அவர்களையும், மௌலவி ஹாஃபில் அப்துல் காதிர் மன்பை ஹஜ்ரத் அவர்களையும், மௌலவி ஹாஃபில் இஸ்மாயில் மன்பை ஹஜ்ரத் அவர்களையும், மௌலவி ஹாஃபில் அகமது கபீர் மன்பை ஹஜ்ரத் அவர்களையும், மேலும் நமது ஜாமியா மன்புல் அன்வாரில் கல்வி கற்று பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற பல்வேறு மதரசாக்களை உருவம் செய்து கொண்டிருக்கின்ற மௌலவி ஹாஃபில் எஸ் எம் அப்துல் ரஹ்மான் மன்பை அவர்களையும், மேலும் இங்கு சிறப்பாக அமர்ந்திருக்கின்ற மாணவ கண்மணிகள் அனைவர்களையும் வருக வருக என மனமகிழ்ந்து வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன்.
எனவே இன்ஷா நாங்களும் இங்கிருந்து வெளியே சென்ற பின்பு உங்கள் உங்களுடைய கதையை நம்பாரோ மதுரசாமி நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு மதுரசாமுடைய உடல் உங்களுடைய அமலை கொண்டு உங்களை பார்த்தா எந்த போது நாராயண சாயல் பொருளாதாரத்தைமா உங்களுக்கு மனநிலையை உங்களுக்கு பெரிய பெரிய தொடர்பை கொடுப்போம். ஒவ்வொரு மனித நியமத்தினாலே அறிகாலே அல்லாஹோட சொல்வது என்ன? அல்லாஹோட தீர்மானம் மனிதர்களுக்கு நன்றி உணர்வோடு அவர்கள் பல ஆண்டுகள் முன்பு கண்டால் நம்முடைய ஜாமியா நான் கல்வி கட்டுற ஜாமியா நம்முடைய உஸ்தாதுகள் நம்முடைய ஊர் என்ற அந்த அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் எது செய்திருக்கிறார்கள் என்பதை அன்றைய பேரவையுடைய மாநில பொருளாதார தலைவர் இந்த ஜாமியாவுடைய நிர்வாக தலைவர் மற்றும் பொருளாளர் செயலாளர் இந்த நண்பர்கள் ஐக்கியமாக தீனுடைய காலத்தை நிறுவனக்காரர்களுடைய துணாவாய் அனைவருக்கும் மீண்டும் எனது சராதேஸ்வரிய வார்த்தைகளை தொடர்கின்ற அஸ்ஸலாமுலைக்கும் மாணவ செல்வங்களே, ஷேகுல் ஜாமியா சொன்னதை கொண்டு இன்னைக்கு கரெக்டா 50 வருஷம் 1974 சிறப்பித்தார் வேண்டும். நீங்க 2024 சரியா 50 வருடம் நிறைவடைந்த பிறகு
உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாம் நடந்து வந்தார். இந்த உலக வாழ்க்கைய வழிகட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டுறவரை பஞ்சாயத்து போடுவது ரோடு டேக்ஸ் தொழில் வரை இப்படியெல்லாம் அரசாங்கத்தை நாம் வழிகட்டோம். அது மாதிரி பக்கு சொத்துகளில் இருந்து பக்கு வாரியத்துக்கு ஒரு வரி கட்டுவார். பக்கு நிர்வாகங்களில் இருந்து பக்கு வாரியத்துக்கு ஒரு வரி கட்டுவாங்க. அதுவும் டாக்ஸ் சொன்னாலும் கூட அது கான்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. பங்கு தொகை பக்கு சொத்துகளை தருமத்தானே இருக்கு. இதுல வரி கட்டுறது சொன்னா அந்த வரிக்கை நடைமுறையிலே கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு. அது மாதிரி சேகல் ஜானி அவர் சொன்னது மாதிரி பல ஆண்டு காலம் இங்கே நான் தங்கியிருந்தேன். சரியத்தினுடைய ஞானங்களை பெற்று நான் உலகத்திலே ஒரு கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த சிறப்பை நான் பெற காரணமாக இருந்த இந்த ஜானியாவிற்கு நான் என்ன செய்கிறேன் செய்கிறேன் என்பதை நினைத்து பார்த்து இப்படி ஒரு நசீபை அல்லா உங்களுக்கு கொடுத்தான். இதை காலம் தாண்டினான் மந்திரி பேரவை நமது ஜாமியார்களை தூங்கப்பட்டது. இதோட சேகல் ஜாமி அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் அல்லது எங்களுடைய ஆசை இன்ஷா அல்லா மிக சீக்கிரமா மாநில அளவிலே மந்திரி பேரவையை இதே தாரு தஸ்தூரிலே ஒருங்கிணைத்து நமது ஜாமியாவிலே சமல் பெற்ற மோத்த முதிர்ந்த மந்தைகள் அவர்களை கௌரவப்படுத்துதல், அவர்கள் நலிந்திருக்கும் பட்சத்தில் தேவையான உபகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தல், இப்படி ஒரு செயல்பாட்டை சீக்கிரமே இந்த ஆண்டிலே சேகுல் ஜாமியா அவர்கள் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அதை நிச்சயமாக செய்து வருவார் என்ற நம்பிக்கையோடு அவர் வார்த்தைகளை தொடங்குகின்றேன். பாசத்திற்கு மாணவ செல்வங்களே, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு 50 வருஷத்துக்கு நான் சமல் வாங்கி ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். என்னை பற்றி மட்டுமல்ல ஓரளவு எனது பரம்பரையை பற்றியே சேகரி ஜாமியாவுக்கு அவருடைய மூத்த சகோதரருக்கும் தெரியும். நான் சமல் வாங்கி போன சில காலங்களிலேயே எனது தந்தை அப்பாட்ட விட்டார்கள். ஏற்கனவே அவர்கள் தான் இமாமாக இருந்தார். சொத்துரிமை மாதிரி வாரிசு உரிமை மாதிரி தந்தை இறந்தால் மறுநாள் அந்த பொறுப்பிற்கு நியமிக்கப்பட்டு இன்னைக்கு 50 வருஷம். இத்தனை தகுதியும் சிறப்பும் கண்ணியமும் எனக்கு கிடைப்பதற்கு காரணம் இந்த ஜாமியா. இந்த ஜாமியாவை நான் கட்டுப்பட்டிருந்த காலம் நான் பெற்ற ஞான அறிவு விளக்கங்கள் இவைகளெல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த மந்திரி பேரவையிலே ஒரு சில வார்த்தைகளை சேகல் ஜாமியா அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. மகவர்ஷம் ஒரு 2 லட்சத்தி 7 ரூபா, 2வது ஆண்டிலே 2 லட்சத்திற்கும் அதிகமான ஒரு தொகை, இந்த ஆண்டு ஒரு 3,50,000 ரூபாய். இங்க நாங்க 7 பேர் வந்திருக்கோம். எங்க பங்களிப்பு ரொம்ப கொஞ்சம். எங்களது முயற்சி உழைப்பு நம்ம ஜாமியாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பரந்த நன்னோக்கம் எங்களது மாவட்டத்திற்குள்ளேயே நாங்கள் பணி செய்கின்ற ஊரிலே எங்களது ஜமாத்தாளர்களுடைய அணுகுமுறைக்கு ஏற்ப அவர்களிடத்திலே பங்களிப்பு அதை பெற்று அதில் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். நமது மதரசாவிலே கல்வி வேண்டும் என்று மலேசியாவிலே தீன்மணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சித்தார்கோட்டை அரபிக் கல்லூரியுடைய நிறுவனர் மேலான சையத் முகமது புகாரி பாதிரி மண்டை, நாங்களே தாவூதியா அரபி மதரசாவை எழுதி பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஏற்கனவே நம்ம மதனும் அங்கே இருந்தால் பார்ப்போம். உங்க உற்சாக மதன் நகரத்தும் அங்கே தாவூதியா மதரசாவில் தான் பணி புரிந்து கொண்டிருந்தார். அதனுடைய பொறுப்பாளர் மௌலானா ஹபீப் முகமது மண்டை அவர்களும் காலம் கடந்து
மிக குறைந்த வயதுடைய சித்தர் கோட்டை மன்னர் அனுமத்துலா மூணு பேருமே இங்கே கற்று சேர்ந்தவர்கள். மலேசியாவிலே தீமனையில ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய பங்களிப்புகளே அனந்தம் அனந்தம். யாரோ எவரோ எங்கே இருக்காங்க மதரசாவிற்காக. நேற்று காலையில ஒரு இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி அதுக்கு ஒரு சார்ட் கவர் பண்ணி முடிச்ச பிறகு அக்பர் பாரசா ராமநாத மாவட்ட மந்தை பேரவனுடைய பொருளாளர் உடனே ஒரு மெசேஜ் போட்டாரு. என்னப்பா கணக்கெல்லாம் முடிச்சாச்சு, இப்ப ஒரு 10,000 இப்பதான் வந்திருக்கு, என்ன செய்ய என்ன செய்ய, வந்தவரை குறைக்க முடியாது, எவ்வளவு நாள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் 10,000 நீ பிறந்த அதை சேர்த்து இன்றைக்கு 3,00,000 ரூபாயை எங்களது பங்களிப்பாக நன்முறை அல்ல அன்பளிப்பல்ல எங்களை பங்களிப்பு இந்த மதரசா நிர்வாகத்திற்கு எங்களால் இயன்ற ஒரு சிறு உதவி அதை சுமந்து கொண்டு இங்கே வந்திருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் ஷேகுல் ஜானியாவை சொல்லி காட்டினிருப்பதைப் போல வருகின்ற ஒவ்வொரு முறையும் எங்களோடு நாங்களும் உணவருந்த வேண்டும் என்ற ஒரு காலை சிவனுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்போம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதில் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு மத்தியான சாப்பாடு கொடுங்கலாம் சொல்லுவாங்க. மத்தியான சாப்பாடு கொடுத்தா மாணவர்களுக்கு என்ன லாபம், மத்தியான சாப்பாடு தான் வருது. காலை உணவிற்காக நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கும்போது நீங்க கொடுக்கக்கூடிய 40 ரூபாய் எங்களுக்கு மிச்சம். காலையில் ஒரு நல்ல செய்தி கேள்விப்பட்டேன், இன்ஷால்லா உங்களுக்காக காலை 40 காசு இன்ஷால்லா அது விரைவிலேயே அது உயர்த்தப்பட்டு வழங்கப்பட இருக்கிறது. நான் கேள்விப்பட்டதான் இது உண்மையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். செயலாளர் சொல்லிட்ட தலைவர் பொருளாளர் அப்துல்ரமான், அப்துல்ரமான் நம்மளோட சின்ன பையன், அவர் ஒருத்தர் எனது ஹம்சபக் தளபதி ஷஃபீக் ரஹ்மான் அவருடைய பிள்ளை. ஷஃபீக் ரஹ்மான் எங்க மாமுக்கான் சபக்கு, எங்க அண்ணன் ஒருத்தர் வாங்க அவருக்கான் சபக்கு, அவங்க எல்லாம் இங்கே கேட்டாங்க. காலம் நடந்து நான் ஓட வரும்போது என் உடையும் ஹம்சபக் அவன் சேர்ந்தார். அப்துல்லா சலம் சொன்னார், நான் காய்ச்சல ஓடுறேன் கேட்டுக்கங்கன்னு சொன்னார். அவர்களுடைய மகனார் அப்துல் ரஹ்மான் பொருளாளர் அவரும் சேர்ந்து சொல்லிட்டார். அதற்கு நினைச்சா இப்போ வந்துருச்சு, அது செயலாக்கணும், நாளைக்கே கொடுத்துடலாம். இல்ல ஒரு 4 நாள் சென்று கொடுக்கும்போது நாளையிலிருந்து ஒரு சட்டம் அமலுக்காயிருக்கும் சொல்லி முன்னேற்புன்னு அரசியல் சட்டம் இருக்கு. முன்னேற்பு கடந்த மாதத்திலிருந்து இது பின்பற்றப்படும் அப்படின்னு, அதனால நேற்றிலிருந்து கூட அதை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களது எங்களது பங்களிப்பிலே உங்களுக்கு கூட கொடுக்கறது எங்களுக்கு சந்தோஷம். பாசத்திற்குரிய மாணவ செல்வங்களே, இந்த மதரசாவனுடைய எத்தனை நாகர் இருந்தாங்களோ அத்தனை பேர் எங்க வீட்டில் வந்து உணவருந்தி துவா செஞ்சுட்டு போனாங்க. அவனுடைய பலக்கத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கேன். 1965-66 எங்க ஊர்ல ஜமாத்துல ஒரு பிரச்சனை, எங்களது நன்னா மொஹம்மத் சுல்தான் லப்பை அவர் ஏற்பாடு பண்ணி அந்த மொஹம்மத் சுல்தான் லப்பை 1916 இதே ஜாமியாவில் ஷேகுல் ஜாமியாவுடைய தாதா ஹசனுத்தீன் வலியுல்லா அஷ்ரஃபி தானவி ரஹ்மத்துல்லா அவருடைய கலீஃபா அவங்கள்ட்ட ஓடுனாங்க. அந்த 1914 எங்க நானா வந்து ஒரு சில காலம் இருந்ததுக்கு பிறகு 1945 ஷேகுல் மில்லத் இந்தியா பொறுப்பேற்ற பிறகுதான் 1947 இருந்து சமணம் கொடுத்தாங்க. அந்த ஷேகுல் மில்லத் எங்க வீட்டுக்கு வந்தாங்க, ஒரு சில நாள் தங்கி இருந்தாங்க, ஜமாத் பிரச்சனை தீர்த்துட்டு வந்தாங்க. நான் ஷேகுல் மில்லத் அவங்கள்ட்ட ஓடல, அவங்க காலத்துல நான் வரல, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மதரசாவில் என்னை தாக்கலா செஞ்சது ஷேகுல் மில்லத், நம்ம அதுக்காகவே வரல ஓடவே இல்லை. எப்படி அது எனக்கு பெரிய பாக்கியம்.
அப்ப நாங்க ஒன்பதாவது பத்தாவது படிச்சுட்டு இருக்கும் போது சேர்க்கைகளுக்கு வந்திருக்காங்க. என் நண்பன் அவர்கிட்ட சொன்னாங்க, அதாவது ஒன்பதாவது பத்தாவது படிக்கலாம், அப்ப வருஷம் அந்த மாசத்துக்கு அனுப்பணுங்க. பாசத்திற்குரிய செல்வங்களை எந்த அளவுக்கு ஜீவனுடைய கல்விக்கு முக்கியம் இருக்க, அதே மாதிரி அவங்க சொன்னது ஒன்னா ஒரு வருஷம் இவரை படிக்க வச்சுட்டு மாதிரி அனுப்பணும்னு சொன்னாங்க. பெருமைதான் சொல்லல, அன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் SSLC ரெகுலரா இங்க ஓடிக்கிட்டு அஞ்சு அட்டண்டன்ஸ் இருக்கும் படிக்கிற மாதிரிலாம் இல்லை. ரெகுலரா 16 வருஷம் படிச்சு முடித்த பிறகு எங்க மாமா இங்க கூட்டி வேணாலும் சேர்த்தாங்க. அப்பதான் எங்க மாமா சொன்னாங்க, அப்துலாஜத்து ஏற்கனவே அம்மானுக்கு சொன்னாங்க, ரொம்ப அம்மானுக்கு பாத்து ஆயிட்டாங்க, அம்மானுக்கு இருக்கையிலேயே எங்க பாபாவை அறிமுகப்படுத்திட்டாங்க, வந்து ஒண்ணு சேர்ந்துக்கன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் அன்னைக்கே வந்தாச்சு முடிச்சேன். அதற்கு பிறகு இந்த மதரசாவுடைய நாதராக கோலோச்சி அல்லாமா ஹைரி மில்லத் அப்துல்லா காணவில்லா ஆயிட்டாவலா. எங்க ஊருக்கு வந்தாங்க அந்த அவரோட, எங்க ஊருக்கு வந்து எனக்கு நிக்கா செஞ்சு வச்சு துவா செஞ்சாங்க. அதற்கு பிறகு அந்த பொறுப்பிலே கோலாட்டிய சம்சைமில்லா பல்லாமா மன்மோகன் ஜக்கரியா அவர்கள் பக்கத்து ஊரில் ஒரு பள்ளியாக சிறப்புலா உட்காந்து வந்து மொத நாளே எங்க வீட்டுக்கு வந்து இரவு தங்கி ஓய்வு எடுத்து காலையில அந்த பள்ளியாக சிறப்புலாவுக்கு போனாங்க. அதற்கு பிறகு இன்று அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஷேகுல் ஜாமியா அவர்கள் எனது குடும்பத்தில் ஒருவனாக உறவாக பல முறை எங்க வீட்டுக்கு வந்தாங்க, தங்கினாங்க. இன்ஷால்லாஹ் அடுத்த மாசமும் வர இருக்காங்க, தங்க போறாங்க. அந்த அளவிற்கு உற்சாகமானவர்களுடைய துவா அது ஒன்னே போதும், உச்சி போறது மண்டிடுறது கையை கற்கிறது வகுப்புக்கு போறதெல்லாம் வேணும். அதற்கு மேலே அந்த உற்சாகமானவர்களுடைய துவாவின் மூலமாக உனக்கு கஷ்டம் ஒரு உதிப்பு ஐயாவுடைய குணத்திலிருந்து உனக்கு இலகுவாக கிடைக்கும், அதை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் ஒருவன். அந்த நிலையிலே 50 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இந்த மதரசாவுக்கு நான் வருகிறேன் என்று சொன்னால் இந்த மதரசாவுடைய நான் கட்டுப்பட்டிருந்த காலம், முஸ்தாலமார்களுக்கு நான் செய்த சேவைகள், அதன் மூலமாக அவர்கள் எனக்கு செய்த துஆக்கள், அதனால்தான் நான் இங்க வர்றேன் போறேன். ஒன்னொன்னு நான் பெருமைக்காக சொல்லல, சனவ 50 வருஷமாச்சு, எங்க ஊர்ல 50 வருஷம் நாங்கள் சனவு வாங்கிட்டு போனேன். ஏற்கனவே இமாமாவை தந்தை அப்பாத்தாக்கிட்டாரு, அந்த இடத்துக்கு நான் போனேன். என்னமோ சொத்தை மயனுக்கு பிரிச்சு கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிடுறேன். எனது தந்தை வச்சுட்டு போன சொத்து எனது தாயும் எனது நானும் அவர் தம்பிங்க, எந்த சொத்தும் எனக்கு தந்தை கிடையாது. சொத்து அந்த இமாம பொறுப்பு நான் தெரியப்பட்டாலும் தெரியப்படலையோ அல்லாஹ்வாக வாரிசாக்கு நினைப்பதை எனக்கு கொடுத்தான். 50 வருஷம் ஒரு ஊர்ல சொந்த ஊர்ல இமாமத்தின் மிகப்பெரிய ஒரு சிரமம் தான். எந்த ஊர்ல நான் இருக்க முடியும், எந்த ஊர்ல இருக்கலாம் பெருமைக்கான சூழல. 3 நாளைக்கு மேல முத்தாண்டு மூணுக்கு போனாருன்னா, 3 நாள் முத்தாண்டு மூணுக்கு போனாருன்னா நல்லது கிட்டது பார்த்துக்கலாம் சம்பளங்கிறது எனக்கு ஒரு உபரி இல்லாட்டி கூட அந்த ஊர்ல உள்ள அரவணைப்பு நான் இருக்க முடிய காரணம் எனது சேவையா இல்ல, எனது பணிவு, எனது ஈடுபாடு, சொந்த முயற்சி நல்லா கொடுத்தான். ஒரு பெண்களுக்கான ஒரு பள்ளிவாசலே ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். என் பைசா ஒண்ணுமே இதை கொடுக்க முடியாது. எங்க ஊர்ல பெண்கள் தொழுவதற்காக வேண்டி பள்ளியாக்கள் இல்லை, அது மஜ்லிஸ்லே பேர் பள்ளிவாசலா இருந்தா கிராமத்து வரைக்கும் அது பள்ளிவாசலே இருக்கணும், இன்ன பின்ன மாற்றலாம். அதனால பெண்ணை மஜ்லிஸ்னு ஒரு பள்ளிவாசலே கட்டு கொடுத்தேன். பெருமைக்கான சொல்ல, நான் போன பிறகு ஒரு 16 குடும்பத்திற்கு கைமா சொல்லி கொடுத்து இஸ்லாத்திலே வரவழைத்தேன்.
அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க நான் காத்து கிடந்த காலத்துல எனக்கு உற்பத்தமாக கிடைக்கும் 16 குடும்பத்தை அவர்கள் தீனியாத்தில் ஹிதாயத்து பெறுவதற்கு அல்லா என்னை ஒரு தனியாக வைத்திருந்த காரணம் இங்கே நான் கட்டப்பட்டிருந்த காலம். அந்த 16 குடும்பமும் வாழக்கூடிய ஒரு பகுதியிலே சீமான்களை அணுகி ஒரு பள்ளிவாசலே கட்டி கொடுத்த இதெல்லாம் பெருமைக்கான சொல்லல. இங்கே நான் பெற்ற கல்வியுடைய பிறம்பளிப்பு அந்த கல்வியின் அடிப்படையிலே அல்லா எனக்கு கொடுத்த பிரகாசம். இத்தகைய நிலையிலே உங்களை எல்லாம் சந்தித்து உங்களோடு உணவருந்துவதற்காக வந்திருக்கின்றேன். அதன சொன்ன மாதிரி சில ஆண்டு காலம் அல்லது தொடர்ந்து 7 காலம் ஞானத்தை அறிவை விளக்கத்தை பெற்ற நீங்கள் எதிர்காலத்திலே இந்த ஜாமியாவிற்காக உங்கள் பங்களிப்பு என்ன அதனதிக மந்தை தேவையில் சேர்ந்துருவீங்க. நானும் இந்த மாதிரி ஒரு பங்களிப்பு வேணும் அவருக்கெல்லாம் போய் கூட்டம் போட்டு பேசினேன். சென்னைக்கும் போய் கூட்டம் போட்டு பேசினேன். மந்தை பேரவை கூட்ட சொல்லி பேசினேன். வரும் வரும் இன்ஷா அல்லாஹ் வரும். இந்த மாதிரி போய் சென்னை சொல்லுப்பா அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம மதரசாவோட முன்னாள் மாணவர் அப்துல் ரஹ்மான் சக்தி அதற்கு வர சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு அஞ்சுமன் மன்போல் பயன் அது தொடக்க விழாவும் இருக்கு. அதிலே நான் பேசி பழகினதுதான் மொழி இருக்கிற மாணவர்கள் அவர்கள் பாடத்திற்குள் பேச வேண்டும். நஹ்வினுடைய சிறப்பு சர்ஃபினுடைய சிறப்பு இதுதான் தலைப்பு. அது மேல போனாக்க தலைவர் செயலாளர் சங்க தலைவர் செயலாளர் அனுமதிக்க மாட்டேன். நீ இதுக்குள்ள பேசின போகும் நான் அப்பவே என்ன செய்வேன் நீ என்ன தலைப்பு வேணாலும் போட்டுக்கோ. நீ சர்வ போட்டாலும் சரி நஹ்வ போட்டாலும் சரி என்ன போட்டாலும் சரி அந்த 3 வருஷத்துக்கு பிறகு அவர் என்ன போறாரோ தலைப்பு அதற்கு என்னவாறு பேசி சேர்ந்தது அந்த பயிற்சி அந்த பக்குவம். இன்னைக்கு நான் எனக்கு கண்ணியமாக சந்தோஷமாக எல்லா மன்னிப்பை வந்து பெருமையாக எல்லாத்தையும் அல்லா கொடுத்தான். அதற்கு பிரதான காரணம் இங்கே நான் கட்டுப்பட்டிருந்த காலம் உஸ்தாவமாக எத்தனை சொல்லமுறை சொல்லியிருக்கேன். 1974 ஏறத்தாலும் இதே இடத்துல இத்தகைய வசதியான கட்டணம் இல்லை கீழ்த்துல போடப்பட்ட ஒரு பந்தல்ல இப்ராஹிம் சுலைமான் ஷேக் அவர்களுடைய தலைமையில் எனக்கு செலவு வாங்கப்பட்ட பிறகு அப்துல்லா சிங் கூட்டு கட்டணம் எப்ப ஊருக்கு போறீங்க அதில் சமயத்தில் போவான் பேச சமயத்தில் போங்க வாங்க பேசுவாங்க ஒன்னு சொல்லிக்கிறேன். நான் எந்த உத்தாசத்தை எந்த கிட்டா போகணும் என்று இன்னைக்கு நான் ரிட்டர்ன் வச்சிருக்கேன். எந்த உத்தாசத்தை என்ன கிட்டா போகணும் போகணும் ஒவ்வொரு உத்தாரத்தையும் செனவு வாங்குவதற்கு மனநாளை போய் அவர்களுக்கு விசாரத்தை வாங்கின மாதிரி அதற்கு எனக்கு துவா எழுதி கொடுங்க. அதுல ஒரே ஒரு அர்த்தம் சொன்னாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதிட்டு வாங்க நான் கையெழுத்து போறேன்னு சொன்னாங்க. எல்லா உத்தாரமாருமே ஒரு அதிசயம் எழுதினாங்க ஒரு ஆயத்தை எழுதினாங்க கீழே கையெழுத்து போட்டாங்க. ஒரே ஒரு உத்தரம் சொன்னாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதிட்டு வாங்க கையெழுத்து போறேன்னு சொன்னாங்க. அதுல அது பேராசையா வந்துடும் எனக்கு என்ன நீங்க கொடுக்கணும் புரியப்படுறீங்களோ அதை எழுதி உங்க கையெழுத்து போட்டாங்கன்னு சொன்னேன். யாரும் சொல்லணும் நீ என்ன வேணாலும் எழுதிட்டு நான் கையெழுத்து போறேன்னு சொன்னேன். அதற்கு அவங்க எழுதும்போது ஒரே ஒரு சலவத்தை எழுதி போன்னு சொன்னாங்க. இதுக்கு எனக்கு இஜாசத்து ரிட்டனா கொடுத்துருக்கேன் ரிட்டனா கொடுத்து நீ கேள்வி போட்டிருக்கேன் அது போதும் நான் அந்த சலவத்தை இன்னைக்கு வரையும் ஓடிட்டு வரேன். அப்படி உத்தாரமானது தேவையா வாங்கிட்டு அப்துல்லா சொன்ன கேட்டாங்க நீங்க என்னைக்கு உருப்படுங்க அப்ப உங்க ஊருக்கு போனா ராத்திரி 1 மணிக்கு சிதம்பரம் ரொம்ப ட்ரெயின் போகும். ஒரு ட்ரெயின் இங்க இருந்து பார்த்தீங்க நான் போனேன்னா 10,000 ரூபாய் டிக்கெட். இன்னைக்கு நான் 20,000 ரூபாய் செலவழிச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு அதுதான் நிலைமை. இன்னைக்கு இதுவே ஒரு பழக்கத்தான நிலைமை. காரணம் இங்க நான் கட்டுப்பட்டிருந்து ஞானத்தை பெற்ற ஒரு பறக்க அந்த ட்ரெயின்ல போறேன்னு சொன்னேன். வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க அப்துல்லா அதுல போனேன் வீட்டுக்கு சாயந்தரம் அசை நேரம் போனேன். அந்த ஒரு அதை அச்சுட்டு போறாங்க எல்லா பயண ஏற்பாடுகளும் நான் தான் செஞ்சு கொடுத்தேன்.
போட்டோ எடுக்க கூட்டிட்டு போனேன். அது வரைக்கும் அவர் போட்டோ இல்லைங்க, அந்த போட்டோ தான் இப்ப தமிழ்நாடு சுத்திக்கிட்டு போட்டோ எடுக்க கூட்டிட்டு போனா அது ஒரு போட்டோ எக்ஸ்ட்ரா எடுத்து நான் வாங்கி வச்சிருக்கேன். இந்த ஊசி போடணும், அந்த பாறை ஃபுல்லா போனோம், எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அந்த வருஷமே அதுல தஜ்ஜுக்கு போறப்போ ஒன்னொன்னு நடைமுறையில சொல்லியிருந்தேன். அப்பவெல்லாம் உஷா மரங்கள் அஜி போனா மதுரசாவில சம்பளத்தோட விடுப்பு இப்ப இருக்கான்னு தெரியல. உஷா மரங்கள் அஜிக்கு போனா சம்பளத்தோட விடுப்பு. இந்த ஷாபான் 10-12 விடுப்பு கொடுத்துட்டா ரமணாவில் சம்பளத்தை கொடுக்கறாங்க. அப்ப அப்துல்லாவுக்கு வந்து அப்ப தானாச்சு அப்துல் ரஜா காஜியா சக்கரக்கு நல்லா பழசெல்லாம் ஞாபகம் இருக்கு. அவட்ட கூட்டி சொல்றாங்க, நான் சாயந்தரம் பரப்புறேன், வெளியூர் சம்பளத்தையும் சேர்த்து கொடுத்துடலாமா? நான் கொடுத்து வரேன் சார். எல்லாம் தெரியாம பாருங்க, நம்ம மனசோட சம்பளம் வந்திருந்தா உஷாமார்களுடைய உபகாரம் அந்த ஊழியம் இருக்கிற இடத்துக்கு தான் வரணும். நீங்க போய் ஆபீஸ வாங்க கூட வாங்க மாட்டாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கு நானே பல முறை அந்த சம்பள பட்டியலோட கவர் இருக்கும், அந்த சம்பளத்தை கொண்டு கொடுத்துட்டு கை காட்டு இருக்கேன். அவங்களுக்கு தெரியும், போட்டு அந்த அரை மாசத்தை முழு மாசமாக்கி அப்புறம் ஷாபான்ல அவங்க போறாங்க ரம்ஜான் சவ்வா கொடுத்தா அதுல அப்புறம் ஷாபான்ல ஆட்சி போயிடுவாங்க. ரமலான் அங்க முழு நாம வைப்பாங்க. அஜி முடிஞ்ச அவங்க இங்க வரையிறோம் ஹர்ரமாயிரும். அதுதான் கப்பல்ல போன காலத்துல பெரிய அதிசயம். எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க, நானும் கப்பலிலே அஜிக்கு போனேன். பெரியாச்சு போயிருக்க மாட்டீங்க கப்பல்ல, 2 தடவை 3 தடவை 4 தடவை ஹஜ்ஜுக்கு போன. ஒரு பைசா நான் செலவழிக்கல, அது எனக்கு சாத்தியம் இல்லை. பெருமைக்கான சொல்லல, 4 தடவை மக்காவுக்கு போயிட்டு வந்த, ஒரு பைசா செலவழிக்கல. நான் இங்கே கட்டுப்பட்டு பெற்ற கல்விக்கு செய்த ஓனியத்திற்கு அல்லாஹ் உலகத்திலே கொடுத்த கௌரவம். அரசு பிரதிநிதியா ஒரு தடவை போனேன். அதற்கு பிறகு ஒரு சில ஹஜ்ஜி கமிட்டியினுடைய அவர்களை கேட்டுக்கொண்டு இருக்க வழியாட்டியாகவும் போனேன். இத்தனை எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் நான் பெற்ற ஞானம். அதெல்லாம் அப்புறம் நான் இங்கே கட்டுப்பட்டு பெற்ற ஒழுக்கம் அதெல்லாம் அப்புறம் உஸ்தாதுமார்களுடைய துவா, உஸ்தாதுமார்களுடைய துவா அதனுடைய பிரவாகம். எனக்கு உஸ்தாதுமார்கள்லாம் இப்ப யாருமே இல்லை. அப்துல்லா ஹசரத், ஜக்கரியா ஹசரத், இப்ராஹிம் ஹசரத், சைத் மஹமத் ஹசரத், இஸ்மாயில் ஹசரத், அப்புறம் கீழே வந்தீங்கன்னா முகமது ஆகம் ஹசரத், சக்கிமுல்லா அப்துல் சலாம் ஹசரத், கர்த்தாலப்பை முகமது அமானுல்லா ஹசரத், பாக்குப்பிள்ளை முகமது ஷஹீப் ஹசரத். எந்த அகர்த்த கேட்டாலும் வீட்டுக்காரன் நான் சொல்லிடுறேன். இப்ப நான் போன அதற்கு வீட்டுல ஒரு கோயில் இருக்கும் அப்துல்லா சத்தா சாப்பிடல, அம்மா ஹசரத் கர்த்தாலப்ப, இஸ்மாயில் ஹசரத் சின்ன கண்டு, அந்த அளவிற்கு ஊரோட ஒருவனா இருந்தேன். அப்துல்லா சத்தா என்னை கூப்பிட்டு சனது வாங்கின பிறகு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இந்த ஷேக்குமார்கிட்ட பிதுமத் செஞ்சு பல ஆண்டுகள் அங்கே பணிமுறை செய்த பிறகு பக்கம் அடைஞ்சிட்டா அந்த ஷேக் பையத்து கொடுப்பாங்க. ஹலீஃபான் சொன்னா அவர் போட்டிருந்த ஜுத்தாவை கலத்தி ஹிர்கான் சொல்லுவாங்க, அவர் கொடுப்பாங்க. அதெல்லாம் என்னண்டே எனக்கு தெரியாத காலம். நாட்டு மையத்தில் நாட்டை ஹிம்மத் பண்ணல அல்லா அப்துல்லா அதற்கு அவங்க ஜுத்தா ஒண்ணு எடுத்து இன்னாங்க போட்டு தந்தான்னு கொடுத்தாங்க. ஏற்கனவே உங்களை காட்டி இருக்கு ஒண்ணு இல்ல. அந்த உஸ்தாதங்கள் தான் இன்னைக்கு இங்க என்னை உட்கார வச்சிருக்கு. சில ₹100,000 நான் யாராச்சும் சொன்னேன், எங்க மாவட்ட தலைவர் பரமக்குடி கீழப்பள்ளிவாசல் ஜமா தலைவர் ஜலாலுதீன் வந்திருக்கார், மாவட்ட செயலாளர் பேரூரேலி ஜாமியா மசூதியுடைய
அலிபாஷா வந்திருக்கார் மண்டலி, பொருளாளர் பரமக்குடி அக்பர் பாஷா வந்திருக்கார். அவங்களாம் மாவட்டத்தில் எந்த பொறுப்புலையுமே இல்லை. போன தடவை அஜர் சொன்னாங்க, உங்க வயசுல மூத்தவர்ப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்காரு, அவரை நீங்க பயன்படுத்திக்கீங்கன்னு சொன்னார். அதோட ஒரு வார்த்தை சொன்னதை இன்னைக்கு எங்க பிள்ளைங்க பேசுறாங்க, இல்லா வல்லா எந்த காரியமாட்டா சரி, சாப்பிட்டாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, மதரசாவுக்கு ஓட போனாலும் சரி, இந்த மாதிரி காரியங்களுக்கு உபகாரியாக இருந்தாலும் சரி, இல்லையா எந்த பெருமைக்காக உங்களுக்காக இல்லையா இல்லையா, அப்புறம் வல்லா அல்லாத பொருத்தம் அப்படின்னு நீங்க இறங்குங்க, அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இன்னாட்டி காலம் நடந்து அது செயலாகும் சொன்னாங்க. அந்த ஒரு புண்ணியம் கிடைக்கணுமேனுதான். இப்பெல்லாம் எனக்கு கார்ல வந்தாலுமே கஷ்டமா இருக்கும். அன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து விடிய விடிய தெரிய வந்தேன், அப்புறம் பஸ்ல வந்தேன். இப்ப பிள்ளைங்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சு கார்ல ஏசி கார்ல கூட்டிட்டு வராங்க. இந்த வயதுகளை நிலைமை இருந்தாலும் உங்களைதான் பார்க்கணும், நம்ம பங்களிப்பை கொடுக்கணும். இது மாதிரி எதிர்காலத்தில் நீங்களும் உங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு வார்த்தைகளை சொல்லணும். அதுக்கடுத்த வந்தேன் உஸ்மாக்கு வீடு வரை வந்து ஒவ்வொரு நமது மனசாவன ஆகிறோம் செஞ்சிருக்கலாம், எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு செஞ்சிருக்கலாம். அதுக்கு குறிப்பா ஒண்ண சொல்லணும், மாதத்துல ஒரு 10 நாள் ஆனமகர அவங்களுக்கு அப்பவே சுகர் மதில் சொல்லவனையே இங்க மாதிரி வந்துருவாங்க, வெயில் வந்துடும்ப்பா அதனால வந்துட்டேன், நீ வீட்டு மாசம் அவங்க மாமிய வீட்டுல ஒரு அவங்க வீட்டுக்காரமா மட்டும்தான், இவருன்னா ஏக வாரிஸ் காலையில அவருக்கு நாட்டுக்கோயில் சூப்பில்லாம திபன் வந்ததே இல்லை. எப்படி தெரியும், அவங்க சாப்பிட்ட பாத்திரத்த நிச்ச தோசையை நான் சாப்பிட்டு நானே கழுவி வச்சேன். அவர் ஆளுக்கு தக்கனை கொடுத்தாங்க, அதே பெரியவனே அப்படின்னு கொடுத்தாங்க, அதே பெரியவனே கொடுத்தாங்க, அங்க தோசை இருக்குன்னு இருக்கும். நாளனா 2 ரொட்டி ஊரகம் சாப்பிட்டாலும் 11 மணிக்கு பசிச்சிடும். வசதி உள்ளவங்க கிடையாது போய் ஒரு வடையை சாப்பிட்டு டீ குடிக்கலாம். வசதி இல்லாதவங்க இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், பல மாணவர்கள் ராத்திரி வரக்கூடிய உணவிலே இங்கும் ஏதாச்சும் ஒரு வீட்டுல இருந்து மொழித்தண்ணி வந்திருக்கும் ரசம், அந்த மொழித்தண்ணியை அந்த சோத்துல ஊற்றி வச்சு காலையில 5 காசுக்கு ஒரு 100 ரூபா பட்ட வாங்கிட்டு வந்து அந்த ஒரு சாப்பாட்டை 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஆளுக்கு நாள் மிச்சப்படுத்துவாங்க. ஏக்க வந்தா அதற்கு அதிகாரோ பயன் போடுவாரோன்னு ஒரு கவலை. ஓரளவு ஒழுக்கம் இருந்து செஞ்சவங்க கூட பயம் இருந்துச்சு. அப்துல்லா சங்கே வரவங்க இந்த பயம் இங்கே போமாட்டான். இப்படி உமர் ஒரு தெருவில் போனாக்க சைத்தாங்க போமாட்டான்னு அவர் அமைச்சிருக்கு இல்லையா, அப்துல்லாசி எங்கேயாவது கரெக்டர் வர மாட்டாரு, எங்கேயுமே மாட்டார், என்ன எப்படி வெளியே இல்லை அவருக்கு ஒரு மூலம் இனியும் சொல்லிடுறேன், வெளியே இல்லை அவங்களுக்கு ஒரு மூலம் இருந்துச்சு. அவங்களுக்கு நிறைய அதிகமா செஞ்சிருக்காரு, ஒரு நாள் கூப்பிட்டாங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க, பேப்பர் எடுத்து போட்டேன், அன்பம் பத்திர அவனா ஓ அம்னு ஜாரி அவன் அப்படின்னு எழுது அப்படின்னாரு. குரான் ஆயத்தை இருக்குன்னு நான் மேலே பிஸ்மில்லா எழுதி எழுதிட்டேன், நான் பிஸ்மில்லா அதை எழுத சொன்னேன், ஆயத்தை மட்டும் எழுது இல்ல அந்த ஆயத்தை தானே தொடக்கமா என்ன விஷயம் இடையில ஒரு ஆயத்தை சும்மா இந்த ஆயத்தை மட்டும் எழுதுறேன் எழுதுனா ஒரு பேப்பர்ல நல்லா சிரித்து சுருத்தி சிசிறுசா மடி மடி அவங்க ஒரு நூல் ஒருத்தன அதை கட்டு ஒரு குச்சி எடுத்துக்கலாம் அதுல ஒரு கட்டு நீங்க கூட்டிட்டு போனாங்க எழுதி எல்லாரும் நாட்டம் இதை போய் அவங்க நிலத்துல இதை ஊண்டி எழுதுன்னு சொன்னாங்க. ஒரு விவசாயத்துல பறக்கத்துக்கு இதை ஊண்டி வச்சுன்னா எல்லாம் பறக்கத்தை கொடுப்பான். இது உனக்கு இஜாதத்தான் கேட்டேன், நீ எதை கேட்டாலும் இஜாதத்து இஜாதத்து உங்க ஷேகோட சொல்லிட்டா உத்தரவன் சொல்லிட்டா அவன் இஜாதத்துக்கு தான் போக சொன்னாங்க. அப்படி ஒரு சில ஞானங்களையும் கட்டேன், எனக்கு பிறகும் என் கூட வந்திருக்கவங்களா பேசணும். விரைவாக ஒரு வார்த்தை, இங்கிருந்து வெளியான பிறகு உங்களது பங்களிப்பை இங்கே கொடுப்பதன் மூலமாக சொர்க்கத்திலே உங்களுக்கென ஒரு பங்களிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இப்போ நான் கொடுக்கறது வந்து செக்ரட்டரியிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறேன், கிளீனா இருக்கும், எத்தனை நம்பர்ல இருந்து எத்தனை நம்பர் வரைக்கும் யார் எவ்வளவு கொடுத்தா தனித்தனியா ரசீது கொடுத்துருவோம். இன்னைக்கு வந்தது உங்களுக்கு உணவளித்தது மன்னிக்கணும், எங்களுக்கெல்லாம் ஆசை உற்சாகமாக உடை அளிக்கணும்,
இஸ்லாமர்களுக்கு ஒரு கை வச்சு பார்த்து கொடுத்தா கொடுக்கலாமே அப்படின்னு எடுத்துக்கொண்டு இருக்கோம். உங்களுக்கும் உணவு கொடுக்குறோம், உங்களுக்கு நாஸ்தா காசு தான் ஒரு தொகை கொண்டுட்டு வந்திருக்கோம். எல்லாம் இதை கபூல் செய்வதற்கு நீ எல்லாம் துவா செய்ய. ஆண்டாண்டு காலம் இல்ல, எங்க ஹயாத் இருக்கிற வரைக்கும் எங்க மாவட்டத்திலிருந்து நான் எல்லாத்தையும் கூட எனக்கு பிறகு எனது வாரிசுகளை தரணும்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். எல்லாம் கபூல் செய்வாங்க. ரொம்ப கண்ணியப்படுத்தினாங்க, அவங்களுக்கும் நன்றி சொல்லி எனது வார்த்தைகளை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை கொடுத்துருக்காங்க சார். என்ன எழுதும் பார்த்துக்கங்க. நான் சும்மா மாவட்ட தலைவர் ஜலால் வாங்க எல்லாரும் வாங்கினேன். நீங்க தலைவர் கொடுத்துருங்க, தலைவரை கொடுக்கணுமா பொருளாளரா இத்தனை நாங்க ஒன்றுதான் வரணும். எல்லா வகுப்பு ஜலால் வாங்க, ஜலால் 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 ஆமி ஆமி ஆமி. அதுக்கு சொல்ல மறந்துட்டேன், நம்ம பன்னலாசிரியர் அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, 9 புக் எழுதிட்டு 10th புக். 9 புக்குமே சொந்த பணத்துல அச்சடிச்சு ஃப்ரீயா தான் கொடுக்குறார். அவர் சொன்னார் 10th புக்கு நம்ம ராமநாதபுரம் மண்டை பேரவை சார்பாக வெளியிடலாமா, வெளியிடலாமே, ஒரு 15 செலவாகும், இப்ப 15 அதுக்கு போறாரு, நம்ம தான் பார்க்கணும் வெளியிடும். யாரு பணம் கொடுத்தாலும் அதனுடைய பெயர் ராமநாதபுரம் மாவட்ட மந்தை பேரவை. அந்த புக்கு ஒண்ணு இப்போ அதற்கு வெளியிடுவாங்க. உங்க எல்லாருக்குமே இருக்கு. இது மாதிரி விவாதத்துல நீங்களும் ஒரு பேச்சாளராக, ஒரு புத்தகம் தொகுக்க வெளியிடக்கூடிய ஒரு ஆசிரியராக, நல்ல இமாமாக, அல்லிமாக, இப்பவே நீ தெரியல அல்லா அவ்வளவு கேட்போம். அவங்க சொல்லுங்க வெளியிருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய நாஜிரர்கள் மாணவர்கள் இடத்துல உணவுக்கு காய்கறி நாஸ்தாக்கு ரொம்ப குறைவா இருக்குது, அதை நீங்க ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னாங்க. அதை நிறைவு செய்த விதமாக இன்று முதல் இன்ஷால்லா நாளைக்கு இன்றைக்கு தான் அஜித் தாக்கின்னு வந்து நீ விருந்து கொடுக்குறாங்க. நாளை முதல் 10 ரூபா உயர்த்தி கொடுக்கப்படும். அதோட இல்ல, 50 கால வரலாறு கல்வி முன்ன கூட நிறுத்திட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் கேட்கறது பெரிய பிரபல நம்ம வரலாறுனா இது ஒரு செய்தியா போயிடுச்சு. வந்து அவங்க சொன்ன செய்தியெல்லாம் அதோட இல்ல, இந்த மந்தையில் வந்து இந்த வந்திருக்கவங்க எல்லாம் உங்களுடைய அட்ரஸ் கேட்ட கொடுத்து போங்க, மாதிரி தான் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு, இவ்வளவு பெரிய ஒரு மது சாமியில் நம்பிக்கை வச்சு உங்களுடைய பணியை வந்து எங்களுக்கு இவ்வளவு சிறப்பாக செஞ்சு கொடுக்கிறீங்க. அந்த 3-4 காலங்களா இந்த தொகை வந்து மது சாக்கு பெரிய ஒரு பலம் இல்லை, பல வாயில நம்ம தோழர்கள்லாம் பலகீனமா போயிடுச்சு. இந்த தொகை வந்து பருவமான எதிர்பார்க்கிறவங்களுக்கு யாரும் தெரிஞ்சது மனசுக்குள்ள எனக்கு ஒரு கவலை இருந்துருக்கோம். ராமநாதபுரம் தொகை எப்போ வரப்போகுதுங்கிறது அது எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்போ அஜித் மூலமா பெரிய வெற்றி அது கிடைக்க செஞ்சிருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு கோரிக்கை அஜித்துடைய நாகரிக கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனா அஜித் வந்து இந்த வரலாற்று வந்து மாணவர்களுக்கு இவ்வளவு தெளிவை பதிவுபடுத்துறாங்க. யாரும் இவ்வளவு தெளிவை பதிவுபடுத்த நான் பார்த்ததில்லை, அவ்வளவு தெளிவா ஏற்பட்டாங்க. மாணவர்கள் மொத்த வந்து பாடம் எடுத்துக்கிறேன். அதுக்காக தான் சொல்றேன், இவங்களை மாணவர்கள் வந்து இவங்களை சந்திக்கிறதுக்கு உங்களை அட்ரஸ் கொடுத்து போங்க, நாங்களே சந்திக்கிறோம் உங்களை. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க கடவுள்பட்டிருக்கோம், எங்களுக்கு இவ்வளவு சிறப்பா உதவி செஞ்சு இவ்வளவு கட்டணம் எங்களால் கூட முடியல.
இதுவே செய்ய முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு மந்திரிகள் ஒன்னா சேர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை திரும்ப திரும்ப பதிவு பண்ணி ஐயத்து மூலியமா இவ்வளவு சிறப்பாக இவங்க செஞ்சது பெரிய நன்றி. மதுசா மண்புல அலுவலர் சார்பா, நிர்வாக குழு சார்பா நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பெரிய முன்மாதிரி நமக்கு கிடைத்திருக்கிறது. எவ்வளவோ அன்பு, எவ்வளவோ பிரியத்தோட மந்தை உலமாக்கள் மந்தோல் அன்வாரில் இருக்கிறாங்க என்பதை கண்கூடாக நாம் தெரிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ், ராமநாதபுரத்தை பொறுத்து மந்தை உலமாக்கள் அந்த காலத்தில் அதிகம். இப்போது மாவட்டத்திற்கு பத்து மதரசா வந்ததுக்கு பின்பு அந்தந்த மாவட்டத்தில் உள்ளவங்க அந்தந்த மாவட்டத்தில் கல்வி கற்கிறாங்க. அதையெல்லாம் மீறியும் கூட அல்லாஹ் இந்த மதரசாவுக்காக பல மாவட்டங்களிலிருந்து மாணவர்களை அனுப்பி வச்சிருக்கிறான். இந்த ஆண்டு அல்லாஹின் உதவியால் ஒரு 120 மாணவர்கள், 115 மாணவர்கள் வெளியூர் மக்கள், உள்ளூரையும் சேர்த்தா 150 மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போது ராமநாதபுரம் மாவட்டத்துடைய மக்கள் அங்கேயே ஆலிங்கலம் ஆனாலும் கூட, ஆனால் இந்த பழைய மாணவர்கள் தங்களுடைய அந்த அன்பின் வெளிப்பாடாக எவ்வளவு பெரிய முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சேவையை கபூல் செய்வானாக, அவர்களுக்கு உயர்வை தருவானாக, அந்தஸ்தை தருவானாக, குடும்பத்திலே, பொருளாதாரத்திலே, தொழிலிலே, கொடுக்கல் வாங்கலே பறக்க செய்வானாக. குறிப்பாக மறுவுலா வாழ்க்கையை வெற்றிகரமானதாக ஆக்கியிருப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்து 10 மணிக்கு மன்றம் இருக்கிறது, அதில் சில ஆண்கள் பேசுவார்கள். ஜலாலுத்தீன் மௌலானா ஒரு 10 நிமிடம் அவருடைய கல்யாணத்திற்கே நான் போயிருக்கிறேன். அந்த காலத்தில் மாவட்டத்தில் தலைவராக இப்போ செயலாளராக இருக்கிறாங்க மாநில ஜமாத்துலமாவுடைய. ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னமெல்லாம் நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வென்றதும் தெரிந்த உண்ணாமல்ல அண்ணாவுக்கு எல்லா புகழும் உரித்தாமட்டுமாக. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சேஷரி ஜாமியாக எடுத்துகிறார் அவர்களுக்கும் சுருக்கமாக சொல்லி முடிச்சிருந்தேன். 10 நிமிஷம் கூட வந்து ஓடுமான்னு தெரியல. என்ன எல்லாருமே பசியா இருக்கோம்ல, பசியா இருக்கும்ல ரைட்டு பிடிச்சி விட்டு கேட்ட, அதனால சீக்கிரம் முடிச்சிருவோம் இன்ஷால்லாஹ். மற்றும் உண்டான எங்களுக்குரிய ஆசிரியை உரிமக்களை பாசத்துக்குரிய
நண்பர்களே, மாணவ செல்வங்களே, மண்போடன்வார் நிர்வாக பெருமக்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் மண்போல் அன்வாரிலே கல்வி கற்ற அந்த காலத்தை காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். வெறுமனே கல்வி மட்டும் இன்று கிடைக்கவில்லை. இந்த ஊரிலே ஊராரின் மூலமாக பாசத்தை நம்மால் பெற முடிந்தது. ஆரம்ப காலத்திலே நான் ஜாமியா அன்வாருளோடும் இதே குழுவும் குன்றா கற்ற அந்த காலம் இருக்கின்றது. அது ஆசிரியர்கள் மாணவர் என்ற நிலைமையோடு கல்வி கற்ற காலமாக அந்த காலத்தை நான் கடந்து வந்தேன். ஆனால் இங்கு கல்வி கற்ற அந்த காலம், முதல்ல நான் இங்கே ஏன் கல்வி கற்ற வந்தேன் என்று சொன்னால், எங்களுடைய ராம்நாடு மாவட்டத்திலே மண்டிகளாவதைத்தான் அதிகமான மக்கள் விரும்புவார்கள். அந்த அடிப்படையில் என்னுடைய தகப்பனார், நான் கேட்டீங்க அம்மாநிலத்துடைய தரத்தத்துக்கு போங்க, அங்கே நீங்க பட்டம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசை நிறைவேற்றுவதற்காக வேண்டித்தான் இங்கு வந்து, உண்மையிலேயே இங்கு வந்ததற்கு பிறகு பெற்றோர்களும் பிள்ளைகளுமாக கல்வி கற்கக்கூடிய அந்த காலத்தை கடந்து சென்றதை நம்மால் உணர முடிந்தது. இங்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் என்ற நிலைமை இல்லாமல் பெற்றோர்களும் பிள்ளைகளும், பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் எவ்வளவு பாசத்தோடு இருப்பார்களோ, அதே நேரத்தில் எவ்வளவு கண்டிப்போடு இருப்பார்களோ, அதுபோன்றுதான் மண்டோல் அன்வாரில நாம் காலத்தை கடக்க முடிந்தது. சஹாபாக்கள் கல்வி கற்ற அந்த கல்விக்கூடத்துக்கு பேர் என்ன வந்து, சில சகாபாக்கள் மறுசால தங்கி கல்வி கட்டாங்க சொல்லுங்களேன், யாராவது சொல்றாப்புல ஜாயிரத்து சுப்பா, அது சகாபாக்கள் கல்வி கற்ற அந்த மறுசாவுடைய பேர். இன்று நாம் கல்வி கற்ற கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த இடத்திற்கு என்ன பெயர், அன்வாரு சுப்பான் சொல்லலாமா, மண்டோல் அன்வாரு சொல்லலாமா, அந்த சகாபாக்கள் கல்வி கற்றதை தோழர்கள் என்று சொன்னது போன்று மண்டோல் அன்வாரிலே கல்விக்கக்கூடிய நாம் மண்டோல் சஹாபா, மண்டோல் அன்வாரிலே நாம் சஹாபாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கல்விக்கக்கூடிய மாணவர்கள் சஹாபாக்களுடைய அங்கத்திலே தரத்திலே வேறுதான் நமக்கு சகாபாக்கள் என்று கிடைக்காத ஒழிய, கல்விக்கக்கூடிய மாணவர்கள் சகாபாக்களுடைய அந்தஸ்தை அறியப்பெற்றவர்கள். ஆகவே கல்விக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் இங்கு மூன்றை சரியாக கட்டக்கூடிய காலத்திலே கடந்து செல்லுமையானால் நிச்சயமாக நாம் உம்மத்திலே இந்த சமுதாயத்திலே ஏதாவது ஒரு அந்தஸ்திலே இருக்க முடியும், உயர்வு விட முடியும் என்பதை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஒன்று, கலிமிருக்கக்கூடிய இந்த காலம் நேரம், நாம் கடந்து செல்லக்கூடிய காலமும் நேரம், ஏழு இடமோ மூன்று இடமோ ஐந்து இடமோ இந்த மண்டல் அங்குவாரிலே நாம் கல்விக்கக்கூடிய இந்த காலத்தை நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் நம் இடத்திலே திறமை உருவாக்க வேண்டும். காலம் கடந்து போய்விட மண்டே நன்மாரியை கல்வி கட்ட வந்து இன்று உலக அளவிலே ஆற்றக்கூடிய அந்த சேவை என்பது அளப்பரிய சேவை.
ஏதாவது ஒரு அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய அளவில் தான் நல்லா அவர் இந்த மண்ணிலிருந்து கனவுக்கு செல்லக்கூடிய மண்பெய்களை எல்லாம் உருவாக்குகின்றான். அதுபோன்று நாம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலத்தை எடுப்பதற்கு, வீணடிப்பதற்கு, நம்மை நாசப்படுத்துவதற்கு நிறைய பேராயுதங்கள் சிறிய வழியில் நம்மிடத்தில் இருக்க உண்டு. இந்த செல்போன் பண்ணது இருக்காது என்று உலகத்தன்மையும் மார்க்கத்தன்மையும் சீர்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு மாதிரி இருந்தாலும் அது போராபத்து போராயிடும், வழிபடுத்தவில்லை, அளிப்பதில்லை. இது போன்ற இடங்களில் நம்முடைய நேரத்தை வகுத்துவிடக் கூடாது என்று. இரண்டாவது, நாம் ஆசிரியருடைய துவாவை பெற வேண்டும். கல்விக்கக்கூடிய காலத்திலே ஆசிரியரின் மூலமாக நாம் நற்பேரை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நற்பேர் இருக்கை என்பது இந்த சமூகத்திலே நமக்கு நல்ல உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கும். மூன்றாவது, கல்விக்கக்கூடிய நேரத்திலே நாம் நம்முடைய ஆசிரியருக்கு துவா செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். துவா செய்யக்கூடிய அந்த ஆயுதம் இருக்கின்றது, அதுக்கு அது நமக்கு மிகப்பெரிய உயர்வையும் அந்தத்தையும் சமூகத்திலே பெற்றுதரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த மூன்றையும் மாணவ வருவத்தில் இருக்கக்கூடிய நாம் சரியாக செய்து கொண்டிருக்கோம். ஆனால் ஒன்று, கல்வி இருக்கக்கூடிய அந்த காலத்தை நேரத்தை கல்வியிலே செலவழிக்க வேண்டும். இரண்டு, ஆசிரியருடைய துவாவை பெறக்கூடியவராக இருக்க வேண்டும். மூன்று, ஆசிரியர்களுக்கு நாம் துவா செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் நம்முடைய அன்றாட நிகழ்வுகளை சரியாக இருந்து கொண்டிருக்கிறோமானால் நிச்சயமாக நாம் சமுதாயத்திலே சென்று மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமையிலே உருவாகலாம். உருவாக்கக்கூடிய இடம்தான் இது. உருவாக்கி கொடுப்பதற்காக நம்முடைய ஆசிரியர்கள் பெற்றோருடைய உருவத்திலே நம்மிடத்திலே நம்மை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை முழுமையாக பயன்படுத்தி நாம் வரும் காலங்களிலே மிக உயர்ந்த மந்தைகளாக நற்பேருக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை தன்னாகத்தார நம் அனைவருக்கும் தங்கள் உருவானாக என்று துவா செய்தவனாக எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். அப்துல்லாம் அரைப்பாள மஜ்லிஸில் பேசுவார்கள். நன்றியுரை உதவி கொண்டாங்க கொடுத்துட்டு ஆசா காசை உதவித்து கொடுங்கன்னு கேட்டேன். உடனே தலைவர் செயலாளர் பொருளாதார சரி சொல்லிட்டாங்க. முத முத உங்களுக்கு 50 ரூபாய் ஆசா காசு கொடுக்கக்கூடிய பணமும் ராமநாதபுரம் மாவட்ட மண்டை பேரவையிலிருந்தே வருது. விஷயம்லாம் நாளைக்கு ஆசா காசு நம்ம அலிபாஸ் அவரை கொடுக்குறார். பேரறிவெளியுமா சையது சுல்தான் அலிபாஸ் ஆசிரியருக்கு வந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் அவங்க பையனுக்கு கல்யாணம் இருக்கு. எல்லாரும் துவா செய்யுங்க. நாளைக்கு நாசா காசு அவர் சொந்த பணத்திலிருந்து அவங்கள்ட்ட அதற்கு கொடுத்துருவாங்க, வாங்கிக்கோங்க. உங்களுக்கு 50 ரூபா முத முத கொடுக்குற ஒரு பங்களிப்பு ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வருது. நல்லா கபில் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் மண் சன்ன சன்னத்தன் ஹசனத்தன் என்கிற அடிப்படையில் 50 ரூபாயுடைய தொடக்கம் மௌலவி அலி பாதுஷாவை கொண்டு தொடங்குகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கு பெரும் பரக்கத்தை தருவானா. அவருடைய மகனுடைய கல்யாணத்திற்கு இன்ஷா அல்லாஹ் நான் போகிறேன். இந்த பாருங்க, எவ்வளவு பெரிய தாராளமான உள்ளம் படைத்தவர்களாக இருக்கிறாங்க. மக்களிடத்திலே குடும்ப 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 குடும்பம் சொல்லக்கூடிய
வேற மக்களுக்கு அல்ல, அவர்களிடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். இதுதான் அசல். எப்படி நாம் தேவைகளுக்காக மக்களிடம் பெறுகிறோமோ நம்முடைய ஜோபிலிருந்தும் நாம் கொடுக்கணும். அலஹம்துலில்லாஹ் சாலிஹான ஆணுங்கள்லாம் அந்த வேலையை செய்வாங்க, ஆனா பொதுமக்களுக்கு அது தெரியாது. இந்த அதுலத்துக்கு தான் வேலை, காசு கேட்கிற வேலை தான், பணம் கேட்கிற வேலை தான். அவர் ஏதாவது தர்மம் செய்யறாரான்னு உட்காந்துட்டு சம்பளையும் பொங்கலையும் குறை பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் எல்லாரும் செயல்படுறவங்க. அதனால நிச்சயமாக மக்களிடத்தில எதை சொல்றாங்களோ அதை செய்வாங்க. நல்லா சொல்லுவான், லிம தப்புன மாலா தப்பாலும் நீங்க சொல்றீங்களா, அதையும் நீங்க செய்யறதில்லைன்னு கேட்பான். ஆளுங்கள் எதை சொல்றாங்களோ அதை நிச்சயமா செய்வாங்க. அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டு அந்த அடிப்படையில் நாளைக்கு இன்ஷால்லா அவருடைய சார்பாகத்தான் உங்களுக்கு முழு 50 ரூபாயும் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவங்களுக்கும் பறக்க செய்வானாக, அவருக்கும் பறக்க செய்வானாக. இலட்சியம் இல்லா இளைஞர்கள் என்கிற அந்த நூலை நல்ல பெரிய எழுத்தாளர் மௌலவி அக்பர் பாதுஷா மண்டை அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறாங்க. சொல்லுங்க, நீங்க தானே நான் சொல்லுங்க. உலமாக்களை மாவட்ட மண்டல உலமாக்கள் இங்கே வந்திருக்காங்க. இந்த வருஷம் பிரத்யேகமாக பரமக்குடியில் வசிக்கக்கூடிய அக்பர் பாதுஷா மண்டி இந்த புஷத்திலே எழுதியிருக்கேன். அவங்க சொன்ன ஒரு உதயில் ஒரு கிராமம், அந்த ஊர்ல இவர்தான் முதல் ஆளு. இதுக்கு ஒரு ஆளுமா வரல. அதே நேரத்தில் இவர் நம்ம நாடு சொன்ன 4 வருஷம் வருவாரு. 4 வருடமும் பாடத்தில் அவர் தான் முதல் மாணவர். அது ஒரு பரகத்தான விஷயம். இவருக்கு 9 புக்கு தயார் பண்ணி சொந்த பணத்தில் இலவசமாக வழங்கியிருக்கார். இந்த 10வது புக்கு ராமநாதபுரம் மாவட்ட மந்தை பேரவை சார்பாக வெளியிடமும் கேட்டுக்கிட்டார். மந்தை பேரவை சார்பாக வெளியிடுறோம். ஆரம்பமாக இந்த பிரதியை நகரத்தை அவங்க வெளியிடுவாங்க. தலைவர், செயலாளர், பொருளாளர் அவங்க இவர் பிரதி பெற்றுக் கொள்வாங்க. அதற்கடுத்து மேடையில் இருக்கக்கூடிய உஸ்லாமர்களுக்கு வழங்கப்படும். உங்கள் அனைவருக்கும் இன்ஷால்லா அதற்குரிய அனுமதியோடு வழங்கப்படும். அமைதியா வாங்கிக்கோங்க. அவங்களை கண்ணியப்படுத்தினதான் இந்த ஆடைய அசுரத் அவர்களுக்கு பேசுவோம். நரே தக்பீர், நரே தக்பீர், நரே தக்பீர். தலைவர் தலைவர் கொடுங்க, ஒரு இல்ல இருக்கணும் தலைவர். நல்லா முடிங்க, முடிஞ்சு அவருக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கேன், அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், அவருக்கு சொல்லியிருக்கேன். நீங்க கொடுக்க சொல்லுங்க, மாணவர்களுக்கு உடனே கொடுக்க சொல்லுங்க. Thank you.
اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم لك الحمد الذي تقول وخيرا مما نقول. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. لا إله إلا الله العليم الحليم. لا إله إلا الله رب العرش العظيم. لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب العرش الكريم. اللهم إنا نسألك من الخير كله خاجله وعاجله ما علمنا منه وما لم نعلم ونعوذ بك من الشر كله عاجله وعاجله ما علمنا منه وما لم نعلم يا أرحم الراحمين. உன்னுடைய அடியார்கள் கையெழுந்திருக்கிறோம் அல்லாஹ். உன்னுடைய தீனை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கின்ற மாணவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் அல்லாஹ். அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக உன்னுடைய மார்க்கத்தை கற்ற ஆதி பெருந்தகைகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள் அல்லாஹ். அவர்களையும் எங்களையும் கபூல் செய்தருவாயாக. அவர்களுடைய அன்பளிப்புகளை தொகைகளை கபூல் செய்வாயாக. அவர்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்ற தொகையை பறக்க செய்தருவாயாக. இங்கே கல்வி பெற்ற அந்த ஆணின் பிறந்தகைகளை போன்று எல்லா அன்பைகளும் உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற நல்ல அடியார்களாக அதனை தௌஃபிக் செய்வாயாக. கற்றதன் பிரகாரம் செயல்பட நீ தௌஃபிக் செய்தருவாயாக. எங்களுடைய ஜாமியாவின் உற்சாகங்களுக்கும் ஜாமியாவுடைய நிர்வாகிகளுக்கும் ஜாமியாவுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கும் எங்கள் ஊர் மக்களுக்கும் உன்னுடைய முழு பொருத்தத்தை தருவாயாக. உன்னுடைய தீனுடைய கல்வியை கருத்து வந்திருக்கின்ற மாணவ கண்மன்களுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் எல்லோருக்கும் வீடுகளில் இருந்து சரளையாக உணவுகள் கிடைக்கும் தௌஃபிக் செய்திருவாயாக. அக்கறமல் அக்கறமே மழை இல்லாமல் கஷ்டப்படுகிறோம் அல்லாஹ். உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது அல்லாஹ். வறட்சி எங்கு வந்தாலும் யா அல்லாஹ் பரவி கிடக்கிறது அல்லாஹ். உன்னுடைய ரஹமத் எங்களுக்கு தேவை அல்லாஹ். நீ ரஹமத் செய்யவில்லை என்றால் எங்களால் நாங்கள் வாழ முடியாது அல்லாஹ். எங்களுக்கு மழையை கையில் வைப்பாயா யா அல்லாஹ். எங்களுக்கு மழையை கையில் வைப்பாயா யா அல்லாஹ். எங்கள் ஊருக்கு செழிப்பை தருவாயா. எங்கள் ஊருக்கும் எங்கள் ஊரை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் மழையை பெய்ய விட்டு காய்ந்து போன அந்த பூமிகளை செழிப்பான பூமியாக ஆக்கி வைப்பாயா. எங்களுடைய ஊருக்கு பெரிய நேமத்தாக யா அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த ஏரியை நீரால் நிரப்புவாயா. யா அல்லாஹ் தண்ணீரால் நிரப்பிடுவாயா. காய்ந்த கருவாடாக இருக்கிறதல்லா அதை தண்ணீரால் நிரப்பி எங்கள் ஊரை செழிப்பாக ஆக்கி வைப்பாயா. உன்னுடைய தீனுக்காக எங்களுடைய ஊர் மக்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வாயா. எங்களுடைய வாலிபர்களை நபியுடைய சுண்ணத்தை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. யார் நான் எங்களுடைய தேவைகள் நீ அறிந்திருக்கிறாயல்லா அந்த தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக.
وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله